குறைந்து வரும் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலுக்கு உட்பட்ட கமலாலய குளத்தின் கரைப்பகுதிகள் பாதிப்படைந்துள்ளதை மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர.சக அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தற்பொழுது பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக திருவாரூர் தியாகராஜர் சுவாமி திருக்கோவிலுக்கு உட்பட்ட கமலாலய குளத்தின் கரைப்பகுதிகள் பாதிப்படைந்துள்ளதை மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ப. காயத்ரி கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டிகை கலைவாணன் ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்ததாவது, தற்பொழுது பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக பழமையான திருவாரூர் தியாகராஜர் சுவாமி திருக்கோவிலுக்கு உட்பட்ட கமலாலய குளத்தின் தென்கரை சுற்றுச்சுவர் பாதிப்படைந்துள்ளது. இதனை அறிந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேதமடைந்த தெப்பகுளத்தின் சுற்றுச்சுவரனை ஆய்வு செய்து உடனடியாக சீரமைக்கவும் நீராட வருகின்ற பக்தர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கவும் உத்தரவிட்டிருந்தார். அந்த வகையில் தொடர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு மேலும் பாதிப்படையாத வகையிலும் பாதிக்கப்பட்ட இடங்களில் தற்காலிகமாக மணல் மூட்டைகள் கொண்டு தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படா வண்ணம் தொடர் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் விரைவில் கமலாலய குளத்தின் கரைப்பகுதிகளின் ஸ்திரத்தன்மையை முழுமையாக ஆய்வு செய்து நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்படும் என மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர.சக்கரபாணி அவர்கள் தெரிவித்தார். இவ்வாய்வில் வருவாய் கோட்டாட்சியர் பாலச்சந்திரன், நகராட்சி ஆணையர் பிரபாகரன், பழனியாண்டவர், திருக்கோவில் அறங்காவலர் குழு முன்னாள் தலைவர் பிரகாஷ் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் உடனிருந்தனர். பிளாக் மூன் செய்திகளுக்காக திருவாரூரிலிருந்து செய்தியாளர் இளவரசன்.